கொரோனா ஊரடங்கால பல பேரோட வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கு ரொம்ப முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா வெளிமாநில தொழிலாளர்களோட வாழ்க்கை தான் பெருசாகவே பாதிக்கப்பட்டிருக்கு பதினாலு நாளில் முடிஞ்சிரும் அப்படின்னு நினச்ச ஊரடங்கு தொடர்ச்சியாக போய்கிட்டே இருக்கவே அவங்களால உள்ளூரில் சாப்பாட்டுக்கும் வழி இல்லை தங்களோட குடும்பங்களை நினச்சி ரொம்ப வருத்தப்படவும் ஆரம்பித்தாங்க அதனால ஒவ்வொரு ஆளாக கிளம்ப ஆரம்பித்தாங்க கூடவே நம்ம தனியாக எங்கே மாட்டிக்குவோமோ அப்படிங்கிற பயத்தில் அவங்க கூடவே நிறைய பேர் போக ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் லட்சக்கணக்கான மக்கள் தங்களோட சொந்த ஊருக்கு திரும்புறது இதுதான் முதல் முறை இதனால பல இடங்களில் பல தொழில்கள் முடங்குற அபாயம் ஏற்பட்டிருக்கு தமிழ்நாட்டில் இதுவரையும் மொத்தமாக ரெண்டு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரம் பேர் சொந்த ஊர்களுக்கு அனுப்பப்பட்டிருக்காங்க அதுல ரெண்டு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரத்து அறுநூறு பேர் ட்ரெயின் மூலியமாகவும் ஐயாயிரத்தி இருநூறு பேர் பஸ் மூலியமாகவும் அனுப்பப்பட்டிருக்காங்க மாவட்ட வாரியாக பார்த்தோம்னா அதிகபட்சமாக கோவையில் ஒரு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரம் பேர் கணக்கிடப்பட்டு ஐம்பதாயிரம் பேர் சொந்த ஊருக்கு அனுப்பப்பட்டிருக்காங்க கிருஷ்ணகிரியில் பதினாலாயிரத்து நானூற்றி ஐம்பத்தி ஓரு பேரு தருமபுரியில ஆயிரத்தி நூத்தி நாற்பத்தி ஒன்பது பேர் நீலகிரியில நாலாயிரத்தி ஐநூறு பேரு சேலம்ல எட்டாயிரம் பேரு வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து ஒன்பதாயிரம் பேரு தஞ்சை நாகை திருவாரூர் மாவட்டத்திலிருந்து மூவாயிரத்து எழுநூத்தி இருபத்தி அஞ்சு பேர் அனுப்பப்பட்டிருக்காங்க தமிழ்நாட்டில் மொத்தமாக நூத்தி எழுபத்தி எட்டு முகாமில் இருக்கிற இருபத்தி எட்டாயிரம் பேருக்கும் சொந்த இடத்துல தங்கி இருக்கிற எழுபதாயிரம் பேருக்கும் டெய்லி சாப்பாடு வழங்கிட்டு இருக்கிறதா தமிழக அரசு சொல்லியிருக்கு இவங்கெல்லாம் என்னென்ன வேலை செஞ்சுருக்காங்க அப்படின்னு விசாரிச்சா இவங்க செய்யாத வேலையே கிடையாது ஐஸ்கிரீம் விற்கிறது பானிபூரி விற்கிறது கெமிக்கல் ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுறது லெதர் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறது பில்டிங் ஒர்க்கு பெயிண்டர் ஒர்க்கு இவங்க செய்யாத வேலைகளே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு லிஸ்ட் பெருசாக போய்கிட்டே இருக்கு சரி எதுக்காக சொந்த மாநில மக்களை குறைவாக வேலைக்கு எடுத்துக்கிட்டு வெளிமாநில மக்களை அதிகமாக வேலைக்கு எடுக்கிறாங்க அப்படிங்கிற கேள்விக்கு பதில் தேடணும் ராணிப்பேட்டையில் இருக்கிற ஒரு தொழிலதிபர்கிட்ட பேசணும் அவர் சொன்னார் ராணிப்பேட்டை சோளிங்கர் வேலூர் இப்படி பல ஏரியாக்கால பல தொழிற்சாலைகள் இயங்கிக்கிட்டு இருக்கு இதில் குறிப்பிட்ட அளவை விட அதிகமாகவே வெளிமாநில தொழிலாளர்கள் தான் வேலை செய்கிறாங்க ஏன் அப்படின்னு கேட்டப்ப தான் சொன்னார் நம்ம ஊர் மக்கள் கரெக்டாக எட்டு மணி நேரம் தான் வேலை செய்வாங்க ஆனா இவங்களுக்கு ஓரளவுக்கு தகுதியான சம்பளம் தங்குறதுக்கு இடம் மூணு வேளை சாப்பாடு கொடுத்தா போதும் எவ்வளவு நேரம் வேணாலும் வேலை செய்யறதுக்கு ரெடியா இருந்தாங்க ஒரு வேலை சொன்னா அதை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இல்லை அதை விட முக்கியமாக ஒரு நாலஞ்சு வருஷம் கழித்து எனக்கு பணி நிரந்தரம் பண்ணுங்க அப்படின்னு எந்த ஒரு போராட்டத்திலையும் இறங்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னார் முக்கியமாக டைம் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன் அப்படின்னு வேலையை பாதியிலே விட்டுட்டு போக மாட்டாங்க எங்களுக்கு வேலை தானே முக்கியம் வேலை முழுசாக யார் செய்கிறாங்களோ அவங்கள வச்சிட்டு வேலை செஞ்சாதானே எங்களோட பழப்பு ஓடும் அப்படிங்கிறாரு அந்த தொழிலதிபர் இதே கேள்விகளை ஒரு பில்டிங் கான்ட்ராக்டர் கிட்டே கேட்டோம் அவரு ஒரு பெயிண்டரை வச்சு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணாரு நம்ம ஊர்ல ஒரு பெயிண்டருக்கு எட்நூறு ரூபாய் ஒரு நாளைக்கு சம்பளம் அவங்க காலையில் பத்து மணிக்கு வந்தாங்கன்னா காலையில் டைம் லன்ச் டைம் மறுபடியும் ஈவினிங் டீ டைம் ஆறு மணிக்கு வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க மூணு நாளில் முடிய வேண்டிய வேலை அஞ்சு நாளைக்கு போகுது இதே நான் வட மாநிலத்திலேருந்து ஒருத்தரை கூப்பிட்டு வந்து வேலை செஞ்சால் அவங்க காலையில் ஒம்பது மணிக்கு வேலையை ஆரம்பிச்சிருவாங்க ஈவினிங் ஆறு மணிக்குள்ளே முடிச்சுருவாங்க அவங்களுக்கு தங்குறதுக்கும் சாப்பாடுக்கும் மட்டும் அரேஞ்ச் பண்ணால் போதும் ஒரு நாளைக்கு சம்பளம் நானூறு ரூபா தான் எனக்கு வேலை சீக்கிரமா தேர்ந்தெடுப்பேன் அப்படின்னு மறுபடி கேள்வியை எங்க கிட்ட தள்ளி விட்டுட்டாரு சரி சார் இப்பதான் வேலை செய்யாதவங்களா எல்லாருமே ரிட்டன் ஊருக்கு கிளம்பிட்டாங்களே இப்ப என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிற கேள்வியை திருப்பி கேட்டோம் அப்ப அவர் சொன்னாரு இப்போதைக்கு லாக்டவுனால பெரிய வேலைகள் எதுவும் நடக்கல ஒரு மூணு மாசம் வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்புறமும் இதே நிலை நீடிக்குதா இல்ல வேற ஏதாவது சம்பவங்கள் நடக்குதா புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு ஏதாவது சட்டம் கொண்டு வராங்களா அவங்களுக்கு பாதுகாப்பா ஏதாவது பண்றாங்களா அதை பொறுத்து தான் எங்களோட முடிவுகள் இருக்கும் அப்படின்னு சொன்னாரு இந்த மாதிரி வேலைகள் மட்டும் இல்லாம மேஜரா வேற என்னென்ன வேலைகள்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சர்ச் பண்ணோம் அதுல கிடைச்ச தகவல் பார்த்தோம் அப்படின்னா சென்னை கோவை உள்ளிட்ட பெருநகரங்கள்ல மொபைல் ஆக்சசரிஸ் எலக்ட்ரானிக் மொபைல் சர்வீஸ் பேர்பார்ட்ஸ் எல்லாம் பெரும்பாலும் வட இந்தியர்களை வச்சு தான் சப்ளை பண்ணியிருக்காங்க இப்போ சப்ளை பண்றதுக்கும் ஆளு இல்லை சப்ளை பண்றதுக்கு பொருளும் இல்லை இதனால மொபைல் சம்பந்தப்பட்ட பல பொருட்களோட விலை பல மடங்கு அதிகரிச்சிருக்கு இவ்வளோ தொழிலாளர்கள் தமிழ்நாட்டிலிருந்து ரிட்டன் அவங்களோட சொந்த ஊருக்கு கிளம்பிட்டாங்க மறுபடியும் அவங்க செஞ்சிட்டு இருந்த தொழில்களுக்கு யார் வேலைக்கு வருவா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி இவங்களா ரிட்டன் வருவாங்களான்னு கேட்டா டவுட் தான் தங்களோட வாழ்வாதாரத்தோட பாதுகாப்பை உறுதி செஞ்சுக்கணும் அப்படின்னு கண்டிப்பா யோசிப்பாங்க உத்தரப்பிரதேச முதல்வர் கூட தங்களோட மாநில மக்களுக்கு அங்கேயே வேலை வாய்ப்பை ரெடி பண்ணிடுவோம் மீறி வெளியில வேலைக்கு கூட்டிட்டு போனோம் அப்படின்னா எங்க கிட்ட அனுமதி வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்படி ஒவ்வொரு மாநிலத்திலயும் நடவடிக்கை எடுத்தாங்கன்னா அந்தந்த மாநில மக்களுக்கே அதிக வேலை வாய்ப்பு கிடைக்க வாய்ப்பு இருக்கு